இன்றைக்கி நம்மளுடைய க்ளோலிப் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கான டிசைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இது அவரோட ஆஃபீஸ். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மிஸ்டர் அஜய்குமார் சார். சார் வணக்கம். குட் மார்னிங் சார். வணக்கம் 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 வந்து நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கேன். இதுதான் என்னுடைய டிசைனர் மிஸ்டர் அஜய்குமார், ப்ளஸ் என்னுடைய வெல்விஷர் ஃப்ரெண்டு அண்ணன் எல்லாமே சொல்லலாம். சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டேன் சார் சாரி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பாஸ்டிங், அதனால் இன்றைக்கி காலைல சாப்பிடல. இதுக்கு மேலே ஏதாவது சார் சாப்பிடணும், பார்த்துக்கலாம் சார். சார் இன்றைக்கி இப்போ வரைக்கும் என்னோடய ப்ராடக்ட்டுக்கான லோகோ டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, ப்ரௌச்சர் டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. பட் இன்றைக்கி க்ளோலிப் அப்படின்னு சொல்லி என்னோடய புதுசாக வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறேன். அந்த லிப் அந்த க்ளோலிப் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷனாக கொடுக்கலான்றது என்னோடய ஐடியா. ப்ளஸ் ஒரு சின்ன ரெண்டு மூணு கேள்விகளும் கேட்கலான்ருக்கேன். க்ளோலிப் அப்படின்றது என்னோடய ப்ராடக்ட் சார். இதுக்கு நீங்கள் லோகோ டிசைன் பண்ண போகிறீங்க, இந்த லோகோவை நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுவீங்க, ஒரு லோகோவுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் அதை பற்றி சும்மா சொல்லுங்கள். ஏன்னா என்னைய மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட்ஸ்லாம் கம்பெனிலாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு ஐடியாவோ ஸ்ட்ராட்டஜி எதுவும் சொல்லிக் கொடுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் உங்களோட புது ப்ராடக்ட். தேங்க்யூ சார். நேமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் லான்ச் பண்ணும்போது அந்த பிராண்ட் நேம் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பிராண்ட் நேம்லேயே நீங்கள் 50% சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது க்ளோலிப் அப்படிங்கிற பிராண்ட் வந்து நல்லா கேட்சியாக இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது. எப்பவுமே வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து லேடிஸ் எவ்வளோ அட்மையர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் நேம் அப்படிங்கிறது 100% வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான மார்க்டான நேம் உங்களோட ப்ராடக்ட் ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து ஒரு பிராண்டை நம்ம டிசைன் பண்ணிட்டீங்க, பிராண்ட் நேம் நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஃபேக்டரி நம்ம எங்கே போகணும், எங்கள்கிட்ட லோகோ டிசைன் தான் போகணும். லோகோ ஏன் இம்பார்ட்டன்ட்டு, ஒரு ப்ராடக்ட் வந்து லோகோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, ஒரு லோகோ வந்து என்ன என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுது மார்க்கெட்டில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தருமபுரியில் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது அப்படின்னா ஒரு கட்சி நிறைய ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது, பிஎம்கே நிறைய கட்சிகள் இருக்கும் இல்லையா. ஆனால் ஏடிஎம்கே கட்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே நிற்க போகிறது யார் என்னன்னா பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பார்ட்டி வந்து நான் வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போகிறேன்னு ஓட்டு போட்டு வருவாங்க. ஸோ அவங்களை போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிற்கிறது யார் என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா தெரியக்கூட தெரியாது, யார் எம்எல்ஏ கேண்டிடேட்னு தெரியாது கூட. ஆனால் அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இது வந்து எம்ஜிஆர் ஏற்படுத்தி வச்சிருக்கணும் ஒரு பிராண்ட். ஸோ அவருக்குங்கிற வேல்யூ இருக்குல்ல. ஸோ அவர் என்ன மாதிரியோட இம்பாக்ட் நம்ம சமுதாயத்தை கிரியேட் பண்ணாரோ அந்த பிராண்டு தான் ரெட்டலை. ஸோ அப்போ இன்றைக்கும் அவங்க போடுற ஓட்டு யாரை பார்த்து அப்படின்னா அந்த எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு முகத்தை பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கிராமத்துக்கு போகிறீங்க, ஒரு ஆவின் பால் பாக்கெட் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு 10 நாள் பால் பாக்கெட் ஒரு கிராமத்தை அனுப்பிட்டு எடுத்துடுறீங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான், 10 நாள் வாங்கி வாங்கி பார்க்குறான். ஸோ அந்த ஆவின் பால் பாக்கெட்டில் இருக்கிற பால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணிக்கிறான். 11வது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாக்கெட்டோட டிசைன் நீங்கள் மாற்றுறீங்க, அந்த கலரை நீங்கள் மாற்றுறீங்க, ஆவின் அப்படி எழுதுகிற ஃபாண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு போல்டு ஃபாண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. எடுத்துகிட்டு போய் நீ கொடுக்கும்போது 11வது நாள் அந்த கிராமத்துக்கார் என்ன பண்ணுறாருன்னா இது டூப்ளிகேட் ப்ராடக்ட் எனக்கு வேண்டான்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி அவர் சொல்கிறாரு, அவர் இங்கிலீஷ் படிக்க தெரியுதா? கிடையவே கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீ கொடுக்குற ஒரு டிசைனை ஒரு ப்ராடக்ட்டை இமேஜாக தான் கேப்சர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கிற ஒரு இமேஜாக கேப்சர் பண்ணி வச்சுக்கிறாரு. அடுத்த நாள் நீங்கள் கொண்டு கொடுக்கும் படித்து பார்க்காமலே டூப்ளிகேட் சொல்கிறாரு. அப்போ என்னென்னா ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சென்டென்ஸாக கொடுக்கணும், வேர்ட்ஸாக கொடுக்கணும், லெட்டர்ஸாக கொடுக்கணுன்றதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து ஒரு இமேஜாக கேப்சர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்ட் வச்சு டிசைன் பண்ணிங்கன்னா போதும். அப்போ என்னென்னா ஒரு இமேஜாக ஒருத்த கேப்சர் பண்ணுறாங்க அவங்களோட லோகோன்னு சொல்லும்போது, உங்கள் பிராண்டுன்னு சொல்லும்போது அது எவ்வளோ என்ன சொல்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள். அப்போ ஃபாண்ட் யூசேஜ் கலர் யூசேஜ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதுதான், ஒரு இமேஜ் கேப்சர் பண்ணும்போது அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லா விதத்துமே இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக தான் இருக்கும். சூப்பர் சார். மக்களே பாருங்க, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கும் ஷேர் பண்ணுன்றதுனால தான் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஒரு லோகோ டிசைன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த லோகோ எதுக்கு பண்ணுறோம், யார்கிட்ட பண்ணுறோம், ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்கள்ட்ட பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட்டும் ப்ரொஃபஷனலாக ஒரு ப்ரெசன்டேஷன் கிடைக்கும். இதை பற்றி ஓகே இன்னொரு அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து எதுக்கு லோகோ பண்ண போகிறோன்ற விஷயத்தை சொல்லிட்டாரு. இப்போ லோகோ செஞ்சுட்டு அந்த லோகோ எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். சி யூ, பை பை.